Focus. சொல்லுங்க ஐயா. இப்ப நான் என்ன சொல்றேன்டா உங்களுக்கு, என்ன சொல்றேன்டா உங்களுக்கு, நாங்கள் இப்ப 30 வருஷம் படிச்சு கொண்டு வரோம். எங்கட முறையில ஒரு மாற்றமும் தேவையில்லை. வணக்கம்மா சார். இல்ல வணக்கம்மா சார், வணக்கம். வணக்கம்மா சார், நான் என்ன தெரியுமா உங்களுக்கு, விரும்பி போறான். நாங்கள் ஒரு புள்ளியில நின்றோம் என்றால் பஜ மாட்டோம், விரும்பினா உலகமே கவிண்டு போ, நாங்கள் அசைய மாட்டோம். நாங்கள் இங்க பாருங்க, ட்ரவுசரை போட்டுட்டியல் வெளிநாட்டு, சரியோ, அதுக்காட்டி ஹெட்போனை போடுவீங்க, சரி, எல்லாத்தையும் மாத்திரியா, பேருகளை மாத்துறோம், அன்றைக்கு விடத்தல் தீப பிச்சால் சீவன்றான், எல்லாம் மாறுது. ஆனா படிப்பித்தல் முறை மட்டும் மாறவே மாட்டோம். ஏனென்றா நாங்கள் 1930 இப்படித்தான் படிச்சாங்க ஐயா. நாங்களும் படிச்சாங்க, அம்மம்மா மண்ணில் எழுதி பழகிறோம். ஃபன்னா மண்ணில் எழுதுறது எங்களுக்குள்ள இருந்து அங்கே ஒரு ஆள் அடிச்சிருக்கிறாரு பாரு. நீங்க என்னண்டா ஐயா, ஐயா என்ன போல பேரண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பினம், சிஜேசம் இருப்பினம், நீங்கள் சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு தமிழ்ல படிப்பிக்க தானே நாங்கள் இந்த அந்நிய நாட்டில இருந்தோம். பிள்ளைக்கு தமிழ் ஐரிந்தி நீங்கள் நினைக்கிறீர்கள் சேவை இல்லாத சோபா போகுது ஐயா. சொல்லுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா. சொல்லுங்க. நிறைய மாற்றங்கள் தேவைன்றது இப்ப தெரியல. கனவேருக்கு விருப்பம் இல்லைன்றாங்க. கற்பித்தல் என்பது மாணவர்களை சென்றடைய வேணுமே ஒழிய அவர்களுடைய புலமையை காட்டதில்லை. அடிப்போ. ஓ, 400 ஆசிரியராக இருப்பதற்கு தனி ஒரு பட்டதாரி என்ற தகவல் மட்டும் போதாது. என்ன பட்டதாரி எல்லாம் படிப்பிக்கல ஐயா. நான் தமிழ் நல்லா கேளுங்க ஐயா. பொறுங்க, அந்த டெலிபோன்ல நிக்கிற ஐயா எந்த தமிழ் நான் கலைக்கிற தமிழ்ல தான் பிள்ளை இருக்கோம். உண்மையிலேயே நல்லா படிப்பிக்க ஆசிரியர்களை நான் உறவிட கூடாது. ஓ, ஆனால் நிறைய உண்மையிலேயே நல்ல கெட்டிக்கார ஆசிரியர்கள் எல்லாம் தங்களை மாற்றிக்கொண்டால் இன்னும் நம்ம தமிழ் சமுதாயத்தை நல்லா மாற்றிக்கொள்ள முடியும். எங்கட பிஞ்சுகளை கிஞ்ச ஆகங்கட இந்த மொழியையாவது அட்லீஸ்ட் கொடுப்பா. அவங்களை எல்லாம் கல்யாணம் வந்து வேற வேற இனத்துல காட்டி கொண்டு போறாங்க. அட்லீஸ்ட் இந்த மொழி தான் கிடக்க போகுது. ரெண்டுதான் தமிழ் பள்ளிக்கு வந்து அனுப்பினால் அடிக்கிற ஸ்கீமால பிள்ளை போய் ரோல் சாப்பிடுறா போகும்.
தொப்பி வியாபாரி அதுல குரங்கு தெரியும் தொப்பி தெரியும் வியாபாரி தெரியும் மரம் தெரியும் மயத்தின சொல் வொகாபுலரி பில்ட் அப் பண்ணினது. அப்ப ஒரு ஃபன்னில் அவன் மேசையில குந்தி இருந்து இப்படி இருந்து விளையாட்டு விளையாட்டு மூலமாக பாட்டு மூலமாக ஆடல் மூலமாக ஒரு தமிழை ஆரம்பத்துல கல்வி கற்பிக்க வைத்துட்டால் பிள்ளைய சரியாக விளங்கிக் கொள்வோம். பேருந்து அந்த ஆசை சரியா பதிஞ்சிட்டு சொன்னால் எந்த கஷ்டமான போதையும் விளங்கிக் கொள்ள முடியும். உண்மையிலே நான் வர்ற வந்து உங்களை அந்த கதைச்சா எல்லாரிலையும் குறை சொல்றதுக்கும் இல்லை. என்ன சொன்னீங்க, அதே பார்த்து கொண்ட முறை கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. பார்த்து கொண்ட முறை வேற மற்றது. இப்ப நாங்களும் ஐயா ஆசிரியரை நான் ஒரு நாளும் மதிக்கிறது இல்ல. குரான் வச்சு கொள்ளாதீங்கோ. ஆசிரியரை மதிக்கிறே இல்ல, ஆனா ஆசிரியத்துவத்தை மதிக்கிறேன். வைத்தியரை மதிக்கிறே இல்ல, வைத்தியத்தை மதிக்கிறான். ஆசிரியத்துவம் நல்லது ஐயா, கும்பிடுவன் காலில் விழுந்து. ஆனா அந்த ஆசிரியத்துவம்ன்றது காலத்துக்கு காலம் பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி படிப்பிக்க விடும் பாருங்க. அங்க இவே நீங்களே ஏற்றிட மாட்டு வந்து நீங்க. நன்றி ஐயா, உங்களை அழைப்புக்கு நன்றி ஐயா. ஐயா சுப்பு மாசம் 75 75 ஆண்டு அங்க நீங்க என்ன டிகிரி எடுத்துட்டு ட்ரைனிங் கொலைக்கு எதுவும் போட்டீங்களா? அப்ப உங்களுக்கு எப்படி உங்களுக்கு என்ன படிப்பிக்கிறேன்னு தெரியுமா? தெரியும். எப்படி படிப்பிக்கிறேன்னு தெரியாம எனக்கு படிப்பிக்கிறேன். இப்ப ஸ்ரீலங்கா எப்படி இருக்கு படிப்பு தெரியுமோ? நான் போயில்ல 75 ஆண்டு மெதட் இல்ல. நீ வந்ததுக்கு நாட்டுக்கு போய் பாருங்க. விளையாட்டு முறை கல்விகள் எல்லாம் நியூ ஸ்கீம்ல வந்துட்டு நாங்கள் இங்க புலம்பெயர்ந்து வந்த உங்களை போல ஆசிரியர் இருக்கணும். தாங்கள் வரைக்குள்ள இருந்த இலங்கையை தான் இன்னும் கற்பனை பண்ணி கொண்டு இதுதான் கோடு, இப்படித்தான் நடந்த எந்த பிள்ளை நடக்கும் ஐயா? அப்படிதான் எங்களை படிப்பிச்சபடி நாங்க படிப்பிக்கிறோம். நாங்கள் புதுமுறை அப்பா வந்துட்டு இரண்டாண்ட இருக்க வேணும். இப்ப எந்த பிள்ளை என்ன காரணம் நான் இருக்க வேணும் கேட்குது. நாங்கள் ஃபாதர்ஸ் அப்பா மேல் மாறுறோம். அதே மாதிரி ஆசிரியர் மேலும் கொஞ்சம் பிள்ளைகள் கேட்ட மாதிரி ஃப்ரெண்டா இருக்கும். ஒரு அடி ஒரு ஆள் கோல் பண்ணி கை உங்களுக்கு தக்க எழுங்கும். சரி கேளுங்க ஐயா, சொல்லுங்க. வணக்கம் ஐயா. ஹலோ. தமிழ்மொழி கற்கும் நாங்கள பிள்ளைகள் எல்லாரும் தமிழ் ஸ்கூல்ல வந்து கூட்டிக் கொண்டு போறோம். ஆனா அங்க வந்து அந்த ஆங்கில பாடசாலைகள்ல இருக்கிற அந்த கற்பிக்கின்ற முறை வந்து ஈஸியா பிள்ளைகளை போய் சேருது. அது மாதிரி எங்களோட தமிழ் ஆசிரியர்களும் பாரம்பரிய மொழி, அத வந்து சில வார்த்தைகள் பிள்ளைகளால வாயில நுழைய முடியாம அப்ப அத வந்து நாங்க ஒரு சொற்களை எழுதி கதை மூலமாகவோ நானும் அதையும் கேட்கறத நாங்கள் பெரியவியலா இருந்தாலும் சில விஷயங்கள் சின்னவியல் சொல்லிருக்கல அதாண்டு புரிஞ்சு கொண்டு படிக்கிற கற்பிக்கிற முறையை மாத்துகின்ற பொழுது பிள்ளைகளை ஈஸியா சந்தோஷமா படிப்பினான். நாங்களும் ஊர்ல சில ஆசிரியர்கள் வந்து ஏனோ தானோன்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிடும். ஆனா அதுலயும் ஒரு சில ஒரு ஆசிரியர் புள்ளிகளோட சேர்ந்து குழந்தைத்தனமாக அந்த படிப்போட